Hi viewers, நான் உங்களோட பிரித்தியோ 2021 முடிஞ்சு 22 குள்ள கால் எடுத்து வைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ வந்து 2022 ஓடைய ஃபர்ஸ்ட் வீடியோ ஓகே விவர்ஸ் இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா கேஸ் சிலிண்டர் சில இடங்களில் ஐ மீன் ஸ்ரீலங்காவில் சில இடங்களில் வெடிக்குது அது எதனால வெடிக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம் அண்ட் ஒரு சில பேர் சொல்கிறாங்க அந்த கேஸ் சிலிண்டர் வந்து ப்ரெஷர் தாங்காமல் வெடிக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அந்த கேஸ் சிலிண்டரில் போட்டிருக்க கெமிக்கல்ஸ் வந்து ஒழுங்காக ரியாக்ட் பண்ண இல்லாமல் வெடிக்குதுன்னு ஸோ இது எந்தளவுக்கு உண்மை இது எந்தளவுக்கு போய் அண்ட் இதுலேருந்து நாங்கள் எப்படி சேஃபாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கனா அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஓகே வாஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நாங்கள் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்கெங்கே கேஸ் வெடிச்சிருக்குன்னு பார்க்க போகிறோம் அப்படி எங்கெங்கே கேஸ் வெடிச்சிருக்குன்னா கேகல்ல வெடிச்சிருக்கு ஹேங்பெல்ல வெடிச்சிருக்கு அண்ட் இந்த மாதிரி நிறைய இடங்கள்லையும் வெடிச்சிருக்கு ஓகே இது வரைக்குமே 35 கேஸ் சிலிண்டர்ஸ் வெடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே எதனால் இந்த கேஸ் சிலிண்டர்ஸ் வெடிக்குதுன்னு பார்ப்போமா ஓகே கேஸ் சிலிண்டர்ஸ் எதனால் வெடிக்குதுன்னா சாதாரணமாக ஒரு கேஸ் சிலிண்டரில் வந்து ப்ரோபேன் நியூட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கெமிக்கல்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு கெமிக்கல்ஸ் தான் நீங்கள் கேஸாக யூஸ் பண்ணுறீங்க இப்போ வர கேஸ் சிலிண்டருங்கள்லையும் அந்த ரெண்டு கெமிக்கல்ஸ் இருக்குது ஸோ இப்போ வர சிலிண்டரில் அந்த ரெண்டு கெமிக்கல்ஸும் ரியாக்ட் ஆகி ப்ரெஷர் கூடியாக கொடுக்குது ஸோ அதனால் டியூப்புங்களில் சின்ன சின்ன லீக் வருது ஸோ அதனால தான் கேஸ் சிலிண்டர்ஸ் வெடிக்குது என்னப்பா இப்படி சொல்கிறேன் நான் கேஸ் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பட் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் எப்படி சேஃபாக யூஸ் பண்ணுறதுன்னா கேஸ் சிலிண்டர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிச்சனில் விண்டோஸ் எது இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி வைங்க க்ளோஸ் பண்ணாங்க சப்போஸ் சின்ன லீக்காக இருந்தாலுமே அந்த கேஸ் வந்து வெளியே போயிடும் ஸோ வீடு இல்லை இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்காது ஸோ இது தான் அந்த கேஸ் சிலிண்டர் எக்ஸ்ப்ளோஷனுக்கு இருக்க ரீசன் அண்டு சில பேர் வந்து புது ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க புது டியூப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகே அதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் பிகாஸ் இப்போ வர ரெகுலேட்டரும் அந்த டியூபுங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க கேஸ் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஓகே விவாஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி 35 வீடுகளில் கேஸ் சிலிண்டர்ஸ் வெடிச்சிருக்கு ஸோ அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் சேஃப்டியாக யூஸ் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிச்சன் டோரோ விண்டோஸையோ ஓப்பன் பண்ணி சமைங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து சேஃபாக இருக்கலாம் பட் என்ன தான் இருந்தாலுமே மக்கள் வந்து கேஸ் சிலிண்டர்ஸ் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை ஒரே செகண்டில் உடச்ச மாதிரி ஆயிடுச்சு பிகாஸ் இந்த கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறதுனால ஸோ மக்கள் வந்து இப்போ என்னென்னா கேஸ் சிலிண்டர்ஸ் வாங்காமல் விடுறாங்க அது வாங்காமல் விட்டால் நீங்கள் தான்ப்பா கஷ்டப்படுவீங்க வாங்குங்க பட் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்பவே சேஃபாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஓகே வியர்ஸ் இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லணும்னா குக் சேஃப் ஈட் சேஃப் இந்த வீடியோ ரொம்பவே ஷார்ட் வீடியோ தான் பட் இதை பற்றி பேசணும்னு நினச்சேன் பேசிட்டேன் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா BRITHEW அப்படின்னு சர்ச் பண்ணாலே எந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்துடும் ஸோ நீங்கள் என்னையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே வியர்ஸ் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ செஞ்சுக்கிறேன் அண்ட் தென் நானும் உங்களுக்கு பற்றியும் சைனிங் ஆஃப்